ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரியாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு ரியாலிட்டி, இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு நடந்திருக்கும். இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும், இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அப்படிங்கிறது தான் வந்து கிடையாது. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும், ஓகேங்களா? இதை ஒரு இன்சிடெண்ட்டாக மட்டுமே நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, இது ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்கணும். இது நடந்திருக்கும், அப்படி கண்டிப்பாக நீங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன இன்சிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கேன், ஓகே? நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் இப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து நம்மளை மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? என்னப்பா தம்பி, சொல்லுங்கள் அங்கிள், என்னப்பா எப்படிப்பா இருக்க, லைஃப்லாம் எப்படி போகுது, என்ன மாதிரி பண்ணுற, என்ன படிச்சுட்டு இருக்க நீ? அங்கிள், ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து காலேஜ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அங்கிள். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு சிஎம்ஏ வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிஎம்ஏயா? சிஎம்ஏனாப்பா அங்கிள் இஸ் லைக் வந்து இது வந்து ஒரு சிஏ மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஓ, சிஏவா? இல்லை 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 இல்லை, சிஎம் அங்கிள், சிஏ இல்லை அங்கிள், இது வந்து சிஎம்ஏன்னு சொல்கிறேன். சிஏ தானப்பா? இல்லை அங்கிள், இது வந்து சிஎம்ஏ, அதாவது கான்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அங்கிள். சரி ஓகேப்பா, ஆடிட்டர் வேலை தானே, வச்சுக்கோ. சரி, அது என்ன சிஎம்ஏன்னு சொல்கிறல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன். அப்படி என்ன தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமே. அங்கிள், இந்த சிஎம்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடிந்தே இருக்குது, ஓகேங்களா? ஒரு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. எப்படி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் சொல்லிட்டு ஒரு 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து இருக்குது. அதில் வந்து இது ஒரு கோர்ஸ் அங்கிள். ஒரு சிஏக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? இது வந்து காஸ்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அங்கிள். இப்போ அதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் காஸ்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பர்சனுக்கு அப்படின்னா, அவங்க வந்து இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படித்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும், தென் பிடிச்சி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அங்கிள் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்படி என்னப்பா அதுக்கும் இவங்களுக்கு என்னப்பா பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்துடப்போகுது? இப்போ நீ சிஏன்னு ஒன்று சொல்கிறேன், அப்போ அந்த சிஏக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்துடப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் சொல்கிறேன் அங்கிள். அதோடது என்ன அப்படின்னா, இப்போ சிஏ முடித்தவங்க வந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேங்க் அடிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இவங்க பண்ணுறது வந்து சிஎம்ஏ முடித்த நாங்கள் வந்து காஸ்ட் ஆடிட் வந்து நாங்கள் பண்ணுறோம். இதுதான் அந்த மேஜர் டிஃப்ரென்சஸ் அங்கிள். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜாபை வச்சு நான் வந்து இதை உங்களுக்கு வந்து நான் ஜாபை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகலாம், தென் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து நம்ம போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா அங்கிள், ஒரு 10 இயர்ஸ் இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில் 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நீ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கியா, அப்படி படிச்சிருந்தா சொல்ல இந்த கம்பெனி நீ ஃபர்தராக நீ இன்னும் கொஞ்சம் மேலே 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 போகலாம், இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்துக்கணும் உன்னை நான் லே ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்றைக்கி இருக்கிற ரீசன் டேஸில் கொஞ்சம் இருக்க தான் செய்தேன். ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு யூஜி டிகிரியை விட அடிஷ்னலாக அந்த மாதிரி கோர்ஸ் வச்சால் கோர்ஸ் படித்தா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் அங்கிள். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே இருக்குது. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைனல் முடித்த, இப்போ இந்த சிஎம்ஏங்கிற ஒரு கோர்ஸில் ஃபைனல் வரைக்கும் முடிச்சு சிஎம்ஏ முடித்தவங்களுக்கு நார்மலான சேலரி பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 2,50,000 வரைக்கும் நார்மலாக கிடச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, இதுதான் உண்மை அங்கிள். ஓகே, எல்லாம் ஓகேப்பா, இருந்தாலும் நீ சிஏ பண்ணிட்டுருக்கலாம். இன்னங்கள் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் சிஏ பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்களே, இல்லை அது வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்ப்பா. அந்த பையன் வந்து பார்த்தோன்னே அப்போ ஒரு இது அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன்ப்பா. வந்து பார்த்தோன்னா மொதல் அவனாட்டுக்கு காலையில் நைட்லாம் தூங்கவே மாட்டான், மார்னிங் எந்திப்பான், அப்படி அவனால் படிப்பான், நைட்லாம் தூங்க மாட்டான். படிப்பானே தெரியாது ஆக்சுவலாக, ஓகே தூங்குவானே தெரியாது, 2 மணி நேரம் தான் தூங்குவான் மேக்ஸிமம். அவனை வந்து பார்த்தா புக்கோடு தான் வச்சு தான்ப்பா நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் நீ அந்த மாதிரி சிஏ பண்ணலாமேப்பா, ஏன் சிஎம்ஏங்கிறத பண்ணுற இல்லை, அது அது ஓகே அங்கிள், அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் விஷ். இல்லை இருந்தாலும் நீ சிஏ பண்ணலாம், இதுதான் என்னோடய சஜஷன். அதனால் அங்கிள் சொல்கிறத வேணால் கேட்டுக்கோ. நான் வேணால் அந்த ஒரு பையன் சொன்னேன்ல, அந்த பையனோட நம்பர் வேணால் உனக்கு நான் ரெஃபர் வேணால் பண்ணுறேன், உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீ வேணால் எதுவும் டவுட்னால் வந்து கேளு. அதே மாதிரி இப்போ அங்கிளையும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வந்து பார்த்துக்கோ, சரியா? ஸோ அதனால் வந்து எதுவும் டவுட்னால் சொல், நானும் உன்னோட கைட் பண்ணுறேன், அவங்களே வந்து இது வேணால் பண்ண சொல்கிறேன். நீ சிஎம்ஏ பண்ண, அது உன்னோட விஷயம் தான், நீ சிஎம்ஏ பண்ணு. இருந்தாலும் சிஎம் வேணால் சைபிசிஆர் வேணால் பண்ணிக்கோ, சிஎம் பண்ணு கொஞ்சம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஓகே அங்கிள் நான் கண்டிப்பாக வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அதுக்கு டைம் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயப்பா, அது அவங்கவுங்களும் பண்ணட்டும், இருந்தாலும் நீ சிஏ பண்ணிக்கோ, சரியா? சிஏ ஏன் இன்னும் நீ பண்ணாமல் இருக்க, நீ சிஎம்ஏ சூஸ் பண்ணதுக்கு நீ ஃபஸ்ட்டு சிஏ சூஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? அது கூட பண்ணிக்கலாம். இல்லை அங்கிள், ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து என்ன ஒரு ட்ரீம் அப்படின்னா, அந்த காஸ்டிங் ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கிள். ஸோ அதனால் காஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த ஃபீல்டில் வந்து நான் வந்தேன் அங்கிள். சரி ஓகேப்பா, எனிவே எல்லாமே ஒரு ஆடிட்டிங் ஃபீல்டு தான்,
அதனால் இந்த சிஏ இந்த சிஎம்ஏ இந்த சிஎஸ் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன விருப்பப்படுத்தணுதோ அதை படிப்பான். சரியா? ஓகே அங்கிள், கண்டிப்பாக ஷேர் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டு டாக் வித் யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். கேப்பா, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ண, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பிடிச்ச மாதிரி பண்ண. ஓகேவா? நல்லபடியாக நீ லைஃப்பில் அச்சீவ் பண்ண.